இப்போ பெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இது யூஸ் பண்ணுறாங்க. அதில் என்னென்னதுன்னா ஃபோம் பெட்டு, காயர் பெட்டு, ஸ்ப்ரிங் மேட்ரஸ்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை விட உங்களுக்கு இலவம் பஞ்சு யூஸ் பண்ணால் என்ன நன்மைன்னா, குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே கூட பண்ணி கொடுக்குறோம். என்னென்னா இலவம் பஞ்சில் என்ன எதை வச்செல்லாம் பண்ண முடியுமோ அந்த எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். கார் சீட்டு, இந்த லாரி சீட்டு, சோஃபா இது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேபி பெட்டு, அப்புறம் சிங்கிள் பெட்டு, டபுள் பெட்டு, இந்த மாதிரி பெட் ஐட்டம், இந்த பில்லோ, சின்ன குஷன், இந்த மாதிரி எல்லா இதுவுமே, ரவுண்டு பில்லோ, திவான் டைப்பு, எல்லா இதுவுமே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் அது ஒவ்வொன்றும் என்னென்ன வெரைட்டியில் இருக்குது, என்னென்ன இதுங்கிறத நீங்கள் காட்டுறேன் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு பிலோ இருக்கிற குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது. எல்லாமே இலவம் பஞ்சு இதே தான். உங்களுக்கு இது சைஸ் பார்த்தீங்கன்னா 20x30 இப்படி வரும். இந்த அகலம் 20 இன்ச்சு வரும், நீளம் 30 இன்ச்சு. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பில்லோ ஃப்ரீ கொடுத்துருவாங்க. இது கலரும் உங்களுக்கு லைட் கலரில் வேணாலும் இருக்கும், டார்க் கலரில் வேணாலும் அதுவும் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா ஹாஸ்டல் பெட்டுங்க, 3x6.5, 3 இன்ச் திக்னஸ்ஸு, ஃபோல்டபுள் டைப்பு, ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வரும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அங்கே ஹாஸ்டல் பெட்டுன்னு பார்த்தோம்ல, 3 இன்ச் திக்னஸ்ஸு, அந்த பெட்டோட கவருங்க. உங்களுக்கு பெரிய சைஸு, குயின் சைஸு, கிங் சைஸு, அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கும் இருக்குது. அதுக்கு கவர் வேண்டாம், பெட் ஸ்ப்ரிட் மாதிரி பார்க்குறனா கூட நீங்கள் இதையும் பார்க்கலாம். இது எல்லாமே அந்த பெட் ஸ்ப்ரிட்டு, நம்ம பெட்டுக்கு மேலே போகிறது. கிளாத்தும் கொஞ்சம் சாஃப்ட் இதாக தான் இருக்குது. இது எல்லாமே நம்ம உட்கார சீட்டுக்கு போட்டு, கார் சீட்டோ இல்லை வேறு லாரி எதுக்கானாலும் சேருக்கு போட்டு உட்காரது, மரச்சேரு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம். இது வந்து உட்டன் சோஃபா செட்டுக்கு யூஸ் பண்ணுறதுங்க. அதுவும் என்ன கூட உங்களுக்கு நீள அகலம் அந்த மெஷர்மெண்ட் மட்டும் சொல்லிட்டா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி. என் பேர் பார்த்தீங்கன்னா ஆர் மோகன். எங்கள் கம்பெனி RR கபோக் மேட்டர்ஸ், RR இலவம் பஞ்சு மெத்த இதுன்னு சொல்லுவோம். எங்களோட ஓன் பிரான்ச்சு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம், பவானி வட்டம், குப்பிச்சிப்பாளையங்கிற கிராமத்தில் இருக்குது. எங்களோட அடுத்த பிரான்ச்சு இப்போ சென்னையில் ராமாபுரம் வள்ளுவர் சாலையில் இங்கே ஓப்பன் பண்ணி ஒரு 5 மந்த் ஆகுது. இப்போ நீங்கள் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கீங்க. இப்போ இதோட என்னென்ன பண்ணுறோம், நம்ம ப்ராடக்ட் என்னென்ன இதெல்லாம் வச்சுருக்கோம், இலவம் பஞ்சில் பண்ணுறோங்கிறத உங்களுக்கு தெளிவாக காட்டுறோம் பாருங்கள். இந்த இலவம் பஞ்சுங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கும். இந்த இலவம் பஞ்சுனா என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. சிட்டி சைடில் இருக்கவங்கெல்லாம் எல்லாமே பார்த்தா நார்மலாக இந்த காயர், ஃபோம் பெட்டு, ஸ்ப்ரிங் மேட்ரஸ் இந்த மாதிரி இதே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இலவம் பஞ்சு யூஸ் பண்ணால் என்ன நன்மை இருக்குது அதுங்கிறத அவங்களுக்கு தெரியறதே இல்லை. இது இலவம் பஞ்சுனா என்னன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இலவம் பஞ்சோட நேம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கபோக் மேட்ரஸ்னு சொல்லுவோம், இலவம் பஞ்சு பெட்டுங்கிறத. அதே சில்க் காட்டன் கூட சொல்லுவோம் இலவம் பஞ்சுங்கிறது. இந்த இலவம் பஞ்சுங்கிறது எப்படின்னா வருஷத்தில் ஒரு டைம் மட்டும் விளையும் இந்த காய். இது நம்ம எல்லா பக்கம் தோட்டத்துலேருந்து விவசாயிகிட்ட நேரடியாக போய் எடுத்துகிட்டு வந்து அந்த காயெல்லாம் ஒரு பிளேஸில் ஸ்டோர் பண்ணி பல்காக வச்சு நம்ம எப்போ பஞ்சு நமக்கு அதுலேருந்து தேவை பண்ணுங்கிற நினைக்கிற டைமில் நம்ம அந்த காயை எடுத்து ஆளுங்களை வச்சு உடச்சி அதுலேருந்து பஞ்சாக எடுத்து அந்த பஞ்சை ப்யூரிஃபை பண்ணி அதில் இருக்கிற தண்டு விதை இதெல்லாமே பிரித்து எடுத்துட்டு சுத்தமான இலவம் பஞ்சை எடுத்து தான் நம்ம இந்த பெட்டு பண்ணுறோம். இது பெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாமே ஆர்கானிக் ப்ராடக்டாக இருக்கிறனால நமக்கு எந்த கெடுதலும் இல்லை. மற்ற மாதிரி இது கிளாத்துலேருந்து எல்லாமே யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா காட்டன் தான். நம்ம பஞ்சும் நேச்சுரலாக எடுத்துகிட்டு வந்து பண்ணுறது, எந்த கெமிக்கல்ஸோ எந்த இது கிடையாது. அதனால் உடலுக்கு எல்லாமே நன்மை தான். இந்த பெட்டோட இது பார்த்திங்கன்னா லைஃப் எப்படின்னா இலவம் பஞ்சு ஒரு 5 to 20 வருஷம்னா கூட நம்ம பெட்டை யூஸ் பண்ணலாம். ஒரு 10 வருஷம் ஆகி ஏதோ சப்போஸ் கிளாத் டேமேஜ்னா கூட நம்ம இதை ரீயூஸும் பண்ணலாம். மற்ற பெட்டு மாதிரி கொஞ்சம் டேமேஜ்னா அதை திரும்ப தூக்கி போடுற மாதிரி வராது. இந்த இலவம் மஞ்சு பொறுத்தளவுக்கு 10-15 வருஷம்னா கூட உங்களுக்கு ஏதோ டேமேஜ்னாலும் ரீயூஸ் திரும்ப பண்ணலாம். அதுதான் அதோட மெயின் இது. இப்போ பெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இது யூஸ் பண்ணுறாங்க. அதில் என்னென்னதுன்னா ஃபோம் பெட்டு, காயர் பெட்டு, ஸ்ப்ரிங் மேட்ரஸ்ஸு இந்த மாதிரிலாம் இருக்குது. இதை விட உங்களுக்கு இலவம் பஞ்சு யூஸ் பண்ணால் என்ன நன்மைனா, உங்களுக்கு இலவம் பஞ்சு வந்து எல்லாமே நேச்சுரலாக கிடைக்கிறது, ஆர்கானிக் ப்ராடக்ட்டு. இதோட லைஃப்பும் நல்லா வரும். 5 to 20 வருஷம்னாலும் பெட்டோட லைஃப் வரும். இதில் நம்ம தூங்குறப்ப பார்த்திங்கன்னா எல்லா கிளைமேட்டுக்கு வெதர் இதுக்கும் ஒத்து வரும். சம்மர் டைம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் டைம்லேயும் இது அந்தளவுக்கு ஹீட் வராது. எல்லாமே ஏன்னா காட்டன் கிளாத்து தான், பஞ்சுலேருந்து எல்லாம் ஆர்கானிக்காக இருக்கிறனால உங்களுக்கு எந்த ஹீட்டோ அப்புறம் அந்த பேக் பெயின் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி இருக்காது. பெட்டு பார்த்திங்கன்னா ஈவனாக நம்ம படுக்கிறப்ப இருந்து எல்லாமே ஒரே ஃப்ளாட்டாக தான் இருக்கும். அந்த மற்ற பெட்டு மாதிரி ஏதாச்சும் ஒரு பக்கம் அழுந்துற மாதிரி மேடு அந்த கம்ப்ளைண்ட் எதுவுமே வராது. உங்களுக்கு ஈவனாக இருக்கிறனால நல்லா பாடிக்கும் நல்லது. அப்புறம் இந்த பாக்டீரியா அந்த மாதிரி பூச்சி இந்த தொல்லையெல்லாம் கூட இருக்காது. இலவம் பஞ்சில் நேச்சுரலாக அந்த இது இருக்கிறனால எந்த கிருமி இந்த மாதிரி பூச்சி தொல்லையெல்லாம் கூட அதில் இது வராது. மற்ற பெட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு லுக் வைஸாக பார்த்தா நீட்டாக இருக்கும், ஆனால் லைஃப் உங்களுக்கு ஹெல்த்துலேருந்து எல்லாமே கொஞ்சம் இதாக தான் ஒரு கம்மியாக தான் இருக்கும். நம்ம இது பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹேண்ட் கிராஃப்ட் தான், நம்ம கையிலேயே தான் பண்ணுறது. ஒவ்வொரு இதுலேயும் பாக்ஸ் பாக்ஸாக கிளாத்தை வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம். பஞ்சு உள்ளே தள்ளி நம்ம கையிலேயே ஹேண்ட் கிராஃப்ட் ஒர்க்கு. அதனால் நமக்கு எந்த அளவுக்கு லைஃப் வரணுமோ அந்த அளவுக்கு பஞ்சு ஃபில் பண்ணி உங்களுக்கு பெட்டும் நீட்டாக லுக்காகவும் இருக்கும்.
லைஃபும் உங்களுக்கு கொடுக்கும். குழந்தைங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே கூட பண்ணி கொடுக்குறோம். என்னென்னா இலவம் மஞ்சள் என்ன எதாவது வச்செல்லாம் பண்ண முடியுமோ அந்த எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். கார் சீட்டு, இந்த லாரி சீட்டு, சோஃபா இது, அப்புறம் பார்த்தீங்கன்னா பேபி பெட்டு, அப்புறம் சிங்கிள் பெட்டு, டபுள் பெட்டு, இந்த மாதிரி பெட் ஐட்டம், இந்த பில்லோ, சின்ன குஷன், இந்த மாதிரி எல்லா இதுவுமே, ரவுண்டு பில்லோ, திவான் டைப்பு, எல்லா இதுவுமே உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் அது ஒவ்வொன்றும் என்னென்ன வெரைட்டியில் இருக்குது, என்னென்ன இதுங்கிறத நீங்கள் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிறது ஆர்ஆர் கபோக் மேட்ரஸ் சென்னையில் இருக்கிற பிரான்ச்சுக்கு இருக்கோம். இப்போ இங்கே நாங்கள் என்னென்னலாம் வெரைட்டியில் இந்த இது பண்ணுறோம், இலவம் பஞ்சு பெட்டு, அப்புறம் பில்லோ என்னென்ன பண்ணுறோங்கிறது உங்களுக்கு காட்டுறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பெட்டுங்க, 3x6 த்ரீ இன்ச் திக்னஸ்ஸு, ஃபோல்டபுள் டைப்பு, ஈஸியாக ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி வரும். இது கலர் ஆப்ஷன் எல்லா இதுலேயும் இருக்கும். நம்ம அது கஸ்டமர் என்ன கலரில் கேட்குறாங்களோ, சப்போஸ் இருக்கிற கலரில் பிடிக்கலன்னா கூட நம்ம அது கலர் ஆப்ஷன் ஒரு 10-12 கலர்ஸ் பக்கம் இருக்கும், அதை காட்டி அவங்க என்ன கலரில் கேட்குறாங்களோ அதே பண்ணி கொடுப்போம். இதுக்கு ஒரு பில்லோ ஃப்ரீ கொடுத்துருவோம். இது சைஸ் அகலம் பார்த்தா 3 அடி வரும், நீளம் 6.5 அடி இப்படி இருக்கும். இது வெயிட் பார்த்தா ஒரு 5 kg இப்படி போட்டு கொடுப்போம். இதோட கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 2500 கொடுத்துட்ருக்கோம். அது அப்பப்போ மார்க்கெட் பஞ்சோட ப்ரைஸு பொறுத்து நம்ம பெட்டோட ப்ரைஸும் ஏறும் இறங்கும், அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். இப்போ இந்த கரண்ட்டில் கொடுக்குறது 2500 இந்த இது கொடுக்குறோம். இது எல்லாமே அந்த இது ஹாஸ்டல் பெட்டு, 3 இன்ச் திக்னஸ்ஸு. இது கொஞ்சம் சாஃப்ட் இதுங்க. இதுலேயே என்ன கிளாத்து ஹெவி வேணுனாலும் உங்களுக்கு லைஃப் வர மாதிரி 10-12 இயர்ஸ் இப்படி லைஃப் வர மாதிரி போடணும்னா இதோட கிளாத்தை மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணி அந்த லைஃப் வர மாதிரியும் கொடுப்போம். அந்த பெட்டு இருக்குது, அது பார்த்தீங்கன்னா அது அந்த இது. இது வந்து அதே இது 3x6 த்ரீ இன்ச் திக்னஸ்ஸு, ஒரு பில்லோவோட இதுக்கு ஃப்ரீ வரும். இது வந்து கிளாத்து மட்டும் டிஃப்ரென்ஸ் வரும். அதுக்கு இதுக்கு பார்த்தா இது ஒரு ஹெவி கிளாத்து, கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். லைஃபும் உங்களுக்கு பார்த்தா அதை கம்பேர் பண்ணுறப்ப இது லைஃப் ஒரு 6-10 இயர் வரைக்குமே யூஸ் பண்ணலாம். இது வெயிட்டு அதே சேம் 5 kg தான் போடுவோம், கிளாத்து மட்டும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்கும். இது இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா 4x6 சொல்லுவோம். அது வந்து ஃபோல்டபுள் டைப்லேயும் இருக்கும், நம்ம அதே ஹெவியாக காட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்குது. அந்த 4x6 ஹெவி பெட்டு இது இங்கே இருக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4x6. இது வந்து திக்னஸ் வந்து 6 இன்ச் திக்னஸ் வரும். இது நீளம் வந்து 6.5 அடி, அகலம் வந்து 4 அடி இப்படி வரும். இதில் இது வந்து காட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது, ஒரே பிளேஸில் நம்ம எடுக்காதமே காட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறது. இதே ஃப்ளோரில் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிற மாதிரினாலும் இதே சைஸுக்கு அதுவும் பண்ணி கொடுக்குறோம். அந்த பெட்டோடது இங்கே இருக்குங்க. இது வந்து 4x6 ஃபோல்டபுள் டைப்பு பஞ்சு, இது கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்போம். அது வந்து பார்த்திங்கன்னா 16 கிலோ வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்போம். இதுக்கு ஒரு 8-9 kg இப்படி போடுவோம். இது கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம டிவி கால் இந்த மாதிரி டைல்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இது கொடுப்போம். அது எந்த மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ், இதை கூட என்ன கொஞ்சம் ஷார்ட்டாக வேணா கூட, லென்த்து வேணாலும் என்ன சைஸ் கேட்டாலும் பண்ணி கொடுப்போம். அந்த சைஸை பொறுத்து பஞ்சு ஃபில் பண்ணுவோம், அது எவ்வளோ அமௌண்ட் வருதோ அது பொறுத்து வருங்க. இப்போ இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா 6000 கொடுத்துட்ருக்கோம், அந்த 3 இன்ச் திக்னஸ்ஸு. இதுவும் அதே மாதிரியே நம்ம எப்போ விலை ஏறுதோ பஞ்சோட இதை பொறுத்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்போம். அந்த ஹெவி பெட்டு பார்த்தது 4x6 6 இன்ச் திக்னஸ் வந்து இப்போ கரண்ட்டில் 8500 கொடுக்குறோம். இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா குயின் சைஸ்ன்னு சொல்லுவோம். முத பார்த்தது சூப்பர் காட்டுங்க, 4 அடி பெட்டு. இது 5 அடி பெட்டு, 5x6, அகலம் வந்து 5 அடி வரும், நீளம் வந்து 6.5 அடி வரும். இதுக்கு எல்லாத்துக்குமே பில்லோ ஃப்ரீயாக கொடுத்துருவோம். இதுக்கு வந்து 2 பில்லோ ஃப்ரீ வரும். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 20 kg ஃபில் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு இதே லைஃப்பும் இதே அதே தான், லாங் லைஃப் வரக்கு இந்த இது யூஸ் பண்ணலாம். இதில் திக்னஸ் கம்மியாக வேணும், இந்த திக்னஸ் 6 இன்ச் வேண்டாம், கம்மியாக வேணும்னா 3 இன்ச் ஃபோல்டு பண்ணுற மாதிரி வேணும்னா அந்த பெட் இருக்குது. இது அதே சைஸு உங்களுக்கு ஃபோல்டு பண்ணுற மாதிரி வந்துடும். இது பார்த்தீங்கன்னா குயின் சைஸு, அந்த பெட்டோட இது மாதிரி தான், அகலம் 5 அடி, நீளம் 6.5 அடி வரும். இது ஈஸியாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இது திக்னஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இப்படி வருங்க இதோட திக்னஸ்ஸு. நம்ம இது ஃபோல்டு பண்ணி எடுத்து வைக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். அவங்க யூசேஜை பொறுத்து இந்த மாதிரி வேணும்னா அதே சைஸில் இந்த மாதிரியும் பண்ணி கொடுப்போம். இதுக்கு அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னா கிங் சைஸு, அது வந்து 6x6 இந்த இது கிங் சைஸுங்க. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா அகலம் 6.5 அடி வரும், நீளம் வந்து 6.5 அடி. இதுக்கு வந்து 3 பில்லோ ஃப்ரீ கொடுத்துருவோம். இந்த குயின் சைஸ்னால் 2 பில்லோ வரும், இதுக்கு வந்து 3 பில்லோ ஃப்ரீ வரும். இதோட வெயிட் பார்த்தா 25 kg போட்டு கொடுப்போங்க, இந்த 6 இன்ச் திக்னஸ்க்கு. இதில் 7 இன்ச்சு, 8 இன்ச்சு வேணுனாலும் கஸ்டமைஸ் அதுவும் பண்ணி கொடுப்போம். இது பார்த்தீங்கன்னா 8 இன்ச் திக்னஸ் பெட்டு, அதே கிங் சைஸு. இதோட திக்னஸ் பார்த்தா 8 இன்ச்சு வருங்க. இந்த நம்ம அகலம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது எவ்வளோ ஹெவியாக இருக்குன்ட்டு. இது வந்து அதே தான், 6x6, ஆனால் 8 இன்ச் திக்னஸ் பெட்டு.
ஒரு இன்ச்சு ஸ்டாண்டர்டு 6 இன்ச்சுக்கு மேலே உங்களுக்கு ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும்னா 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறோம். அதோட பஞ்சோட அளவு, துணி ப்ளஸ் லேபர் அதெல்லாம் சேர்ந்து வர்றதுனால டோட்டலாக உங்களுக்கு 1000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். இது வந்து இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 14,000 கொடுக்குறோம். இது 6 இன்ச்சு 14,000, இது 8 இன்ச்சாக இருக்கிறதுனால ஒரு இன்ச்சுக்கு 1000 ருபீஸ், 16,000 வருங்க இது கரண்ட் ப்ரைஸ். இதுவும் அது மாதிரி நம்ம ஒவ்வொரு டைம் மாறும் விலை, ஒரே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்ன்னு மாதிரி கொடுக்குறதில்ல, எப்பயுமே வேரியபிள் இருக்கும் கன்யூஸாக. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லாரி சீட்டு, குஷன், இந்த சோஃபா செட்டு அந்த மாதிரி இதெல்லாம் கூட பண்ணி கொடுக்குறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாரி சீட்டு, இந்த சேருக்கு ஒயர் சேரு இதுக்கெல்லாம் போட்டு உட்கார்றதுக்கு வேணாலும் இந்த ஸ்கொயர் டைப்பில் இதுலேயும் கொடுக்குறோம். அப்புறம் பேபி பில்லோ, பேபி பெட்டுலேருந்து எல்லாமே இருக்குது. இது எல்லாமே நம்ம உட்கார சீட்டுக்கு போட்டு, கார் சீட்டோ இல்லை வேறு லாரி எதுக்கானாலும் சேருக்கு போட்டு உட்காரது, மரச்சேரு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணலாம். இது வந்து உட்டன் சோஃபா செட்டுக்கு யூஸ் பண்ணுறதுங்க. அதுவும் என்ன கூட உங்களுக்கு நீளாகலாம் அந்த மெஷர்மெண்ட் மட்டும் சொல்லிட்டா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து ஒரு உட்டன் சேர் டைப்பில் இருக்கிற சோஃபா, இதுக்கு அதோடய லென்த்து இது பார்த்திங்கன்னா 65x23 இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கோம். இந்த பில்லோவும் அதேமாதிரி இது ரவுண்ட் ஷேப்பில் வேணாலும் பண்ணி கொடுப்போம், திவான் டைப்பில், இல்லை நம்ம ஸ்கொயர் டைப்பில் நார்மலாக ரெகுலராக இருக்கிற மாதிரி வேணாலும் அதுவும் கொடுத்துட்ருக்கோம். அடுத்து பேபி பெட்டு பார்க்குறேன்னா இது பாருங்கள், அவங்க இயர் பொறுத்துங்க, இப்போ ஒரு 5 இயருக்குள்ளே இருக்கிறவங்க யூஸ் பண்ணுன்னா இந்த பெட்டு கரெக்டாக இருக்கும். இதுக்கு ஒரு பில்லோ ஃப்ரீ வந்துடும். இது வந்து பேபி பெட்டு, ஒரு பிலோ 5 இயர் வரைக்கும் இது யூஸ் பண்ணலாம். இதுக்கு கம்மியாக பிலோ 1 இயர் வரைக்கும், ஒரு 6 மந்த், 8 மந்த்து, 9 மந்த் அதுமாரி யூஸ் பண்ணுறக்கும் கூட இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு 1 இயருக்கு பிலோ இருக்கிற குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது. எல்லாமே இலவம் பஞ்சு இதே தான். உங்களுக்கு இது சைஸ் பார்த்திங்கன்னா 20x30 இப்படி வரும், இந்த அகலம் 20 இன்ச்சு வரும், நீளம் 30 இன்ச்சு. இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பில்லோ ஃப்ரீ கொடுத்துருவோம். இது கலரும் உங்களுக்கு லைட் கலரில் வேணாலும் இருக்கும், டார்க் கலரில் வேணாலும் அதுவும் பண்ணி கொடுக்குறோம். இது இப்போ ஒரு செட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது பில்லோ சேர்த்தி அதிலே கொடுத்துருவோம். இது அதேமாதிரியே ஒவ்வொரு கலர்லேயும் இருக்குது, நம்ம என்ன கலர் பிடிக்குதோ அந்த மாதிரி பார்க்கலாங்க. லைட் கலர் ஒருத்தர் ஒயிட் கலரில் கேட்பாங்க, கொஞ்சம் டார்க் கலர் வேணுனாலும் அதுலேயும் பண்ணி கொடுக்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பில்லோஸு, நம்ம பில்லோஸ் பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வெரைட்டி இதில் சைஸில் இருக்குது. அதோட இது திக்னஸும் ஒவ்வொரு கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கொஞ்சம் சாஃப்டாகவே எதிர்பார்ப்பாங்க, ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி வேண்டாம் அப்படின்ட்டு. அதுமாரி பார்க்குறவங்களுக்கு இது 300 ருபீஸ்லேயும் இருக்குது. இதோட இது பார்த்திங்கன்னா பஞ்சு குவான்டிட்டி போட்டிருக்கிறது கொஞ்சம் கம்மியாக போட்டிருப்போம், அதனால் இது லைஃப் கொஞ்சம் கம்மியாக வரும், ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இதுக்கும் கொஞ்சம் லைஃப் வர மாதிரி பார்த்தாங்கன்னா இது 450 ருபீஸில் கொடுக்குறோம். இது சைஸ் பார்த்திங்கன்னா அதான் சேம் தான், 14x24 இன்ச்சு இப்படி வரும். இதோட வெயிட் ஒரு 800 கிராம் வரைக்கும் பஞ்சு ஃபில் பண்ணி கொடுப்போம். இது உங்களுக்கு ஒரு 10 இயர் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாங்க. இது ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சம் பஞ்சு அதிகமாக இருக்கிறதுக்கு ஹெவியாக இருக்கிற மாதிரி தெரியும், நம்ம யூஸ் பண்ணால் தான் இது கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்ட் ஆகிட்டு வரும், அப்போ தான் உங்களுக்கு லைஃப் கிடைக்கும். ஸ்டார்டிங்லேயே அந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக போட்டோம்னா ஒரு 1 இயர் 2 இயர்லேயே கொஞ்சம் திக்னஸ் குறைஞ்ச மாதிரி ஆயிரும். அதுமாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த பில்லோ உங்களுக்கு லைஃப் வரணுன்னா இந்த மாதிரி இதுவும் பார்க்கலாம். இதுக்கு அடுத்தது கொஞ்சம் சைஸ் பெருசாக வேணுன்னாலும் இருக்குது. இது வந்து 15x25 இன்ட்டு சைஸு, இதோட வெயிட் பார்த்தா ஒரு 1 kg வரைக்குமே யூஸ் பண்ணுவோம் பஞ்சு. இது கொஞ்சம் பெருசாக வேணுங்கிறவங்களுக்கு இது இந்த குயின் சைஸு கிங் சைஸ் பெட்டுக்கெல்லாம் கூட இது யூஸ் பண்ணலாம். குயின் சைஸ்க்கு இந்த பெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 பில்லோ வச்சா அந்த அகலத்தை கவர் பண்ணுற மாதிரி வரும், அவங்களாம் இந்த பில்லோ கூட பார்க்கலாம். இது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், இதுவும் அதுமாதிரி தான் நம்ம படுக்க படுக்க தான் எல்லாமே சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இது உங்கள் லைஃப்பும் நல்லா வரும், கிளாத்துலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 10 இயர் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாங்க பில்லோ. இது அடுத்தது உங்களுக்கு கவர் கிளாத்து, நம்ம இப்போ பார்த்த பெட்டு பில்லோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு கவர் மெட்டீரியல் வேணால் கூட அதுவும் நாங்களே பியூர் காட்டன் தான் எல்லாமே, நாங்கள் ஓன் ஸ்டிச்சிங் எங்களோட இதுலேருந்தே பண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது. அது எல்லாமே ஒவ்வொரு வேறு டிசைனில் இருக்குது, ப்ரைஸ் ரேஞ்சிலையும் இருக்குது, அதை காட்டுற பாருங்கள். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அங்கே ஹாஸ்டல் பெட்டுன்னு பார்த்தோம்ல, 3 இன்ச்சு திக்னஸ்ஸு அந்த பெட்டோட கவருங்க. இது வந்து எல்லாமே நாங்களே ஓன் ஸ்டிச் பண்ணுறது தான். கிளாத்து பார்த்தீங்கன்னா எல்லாம் காட்டன் தான், பியூர் காட்டனு. இது எப்படின்னா ஒரு எண்டு மட்டும் ஓப்பன் இருக்கும், டேக் கொடுத்துருப்போம் கட்டுற மாதிரி, நம்ம பெட்டை உள்ளே போட்டுட்டு இந்த ஒரு எண்டு டேக்கு கட்டிக்கிற மாதிரி வரும். நம்ம வேணால் வாஷ் பண்ணுறோன்னா அதை டேக்கை எடுத்துகிட்டு நம்ம வாஷ் பண்ணி திரும்ப பெட்டுக்கு போடுற மாதிரி வரும். இதுவும் அந்த ஒவ்வொரு சைஸை பொறுத்து ப்ரைஸ் வரும், ஒவ்வொரு சின்ன பெட்டுனா ஒரு ப்ரைஸு, கொஞ்சம் அடுத்த சைஸ்னால் ஒரு ப்ரைஸு, அந்த மாதிரி பெட்டோட சைஸை பொறுத்து உங்களுக்கு என்ன சைஸ் கேட்டாலும் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம். அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பில்லோஸ், பில்லோஸ்க்கு நம்ம என்னென்ன சைஸ் அந்த பார்த்தோம்ல 3 சைஸும் அதுக்கு உண்டான பில்லோ, அதுவும் எல்லாமே காட்டன் கிளாத் தான்.
நம்ம இதில் ரெடிமேடும் இதாகவும் இருக்குது, உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி டேக் கட்டுற மாதிரியும் இருக்குது பில்லோ. இது இந்த கவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில்லோ உள்ளே போட்டு அப்படியே விட்டுடலாம். இது இது தேவையில்லை, டேக் கட்டுற தேவையில்லை. இது ரெடிமேடு இது இது மாதிரியும் இருக்குது. இல்லை உங்களுக்கு டேக் கட்டுற மாதிரி வேணும்னா கூட அந்த மாதிரி பில்லோஸும் இருக்குது. இந்த கவர்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஓன் ஸ்டிச் பண்ணுறது. இதில் வந்து உங்களுக்கு ஒரு ரெண்டு ஓப்பனர் இருக்கும், டேக் கொடுத்துருக்கோம். நம்ம பில்லோ போட்டு இப்படியே கட்டிக்கலாம். ஏதோ வாஷ் பண்ணுறனா கூட இதை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிக்கலாம். எல்லாமே காட்டன் கிளாத் தான், நல்லா ஹெவியாக இருக்கும், லைஃப்பும் வரும். இதுக்கு அடுத்ததெல்லாம் உங்களுக்கு பெரிய சைஸு, குயின் சைஸு, கிங் சைஸு, அந்த மாதிரி ஒவ்வொரு சைஸுக்கும் இருக்குது. அதுக்கு கவர் வேண்டாம், பெட் ஸ்ப்ரெட் மாதிரி பார்க்குறனா கூட நீங்கள் இதையும் பார்க்கலாம். இதெல்லாமே அந்த பெட் ஸ்ப்ரெட்டு நம்ம பெட்டுக்கு மேலே போகிறது. கிளாத்தும் கொஞ்சம் சாஃப்ட் இதாக தான் இருக்குது, இது நைஸ் இது. நம்ம இதை பெட் ஸ்பிரிட்டாகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை பெட்ஷீட்டு மாரி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது, டிசைன் எல்லாமே நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். பாருங்க, இது ஒவ்வொரு டிசைனில் இருக்குது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பிடிக்கும், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் இருக்குது. இது பெட் ஸ்பிரிட் வேணுங்கிறீங்க இதுவும் பார்க்கலாம். இல்லை எனக்கு பெரிய சைஸ் கிங் சைஸ் குயின் சைஸுக்கு வேணும்னா அதோட பெட் ஸ்பிரிட்டும் இருக்குது. இது வந்து பில்லோஸாடே வந்துடும், மூணு பில்லோ அந்த மாதிரி. குயின் சைஸ் கிங் சைஸ்னால் ரெண்டு பில்லோ, கிங் சைஸ்னால் மூணு பில்லோ, அதுக்கே வந்துடும். இது ரெடிமேடு, நம்ம பெட்டுக்கு மேலே போட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அடியில் வச்சுக்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி டைப் பார்க்குறீங்களும் பார்க்கலாம். அது எந்த வெரைட்டியில் வேணுனா கூட உங்களுக்கு எல்லாத்துலேயும் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் பார்த்து அவங்க விருப்பப்பட்டதை எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம குடோனு, இதுதான் நம்ம ஊர்லேருந்து ஈரோட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர பஞ்சு ப்ளஸ் ஸ்டிச்சிங்கு கிளாத் எல்லாமே இங்கே தான் ஸ்டாக் வச்சு இங்கேருந்து தான் பெட்டு பண்ணி கீழே நம்ம ஷாப்புக்கு இறக்கி வைப்போம். இப்போ எங்களோட பிராண்டு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் கபோக் மேட்ரஸ் அண்ட் வேளா கபோக் மேட்ரஸ்ன்னு இருக்கும். இதுதான் எங்களோட பிராண்டு பஞ்சு, இதுதான் பியூர் இலவம் பஞ்சு. இது வந்து 4 kg பேக்கு, இதோட நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா 4 kg இருக்கும். இது எல்லாமே இங்கே பல்காக கொண்டு வந்துட்டு இங்கே ஸ்டாக் வச்சுருவோம். நம்ம பெட்டு எதாவது கடைக்கு கீழே ஸ்டாக் காலியானால் நம்ம பெட்டு பண்ணோன்னா லேபர் வந்து கூப்பிட்டு வந்துடுவோம். லேபர் இங்கேயே வந்து இந்த கிளாத்துலேருந்து எல்லாமே ஸ்டிச் பண்ணி அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தது இங்கே இருக்கும். இந்த ஒவ்வொரு பில்லோலேருந்து நம்ம என்ன பண்ணுமோ அதை எல்லாமே எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ அந்த பெட்டு பண்ணுறதை காட்டுறேன் பாருங்கள். உள்ளே இந்த ரூமில் தான் நம்ம பெட்டு எல்லாமே அங்கே கீழே தேவையான பெட்டு எல்லாமே இங்கேருந்து தான் பண்ணி கீழே கொடுப்போம். அது உங்களுக்கு நேர்லேயே காட்டுறேன், பஞ்சிலேருந்து அந்த லேபர் எப்படி பண்ணுறாங்கிறது எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன், அது பாருங்கள். இதுதான் இந்த குடோன் சொன்னாங்க, அதுதான் இப்போ நம்ம கொண்டு வர பஞ்சு எல்லாமே ஸ்டாக்கு இங்கே வச்சுட்டு தான் என்ன பெட்டு நம்ம பண்ணுமோ அதை எடுத்து இங்கே பண்ணுவோம். இப்போ இங்கே பண்ணிகிட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா கிங் சைஸ் பெட்டு, 6x6.5. இதோட திக்னஸ்ஸு 6 inch திக்னஸ்ஸு. இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா அந்த பெட்டு, இது மேல் கவர், இது டிசைன் என்ன கலர் சூஸ் பண்ணி சொல்கிறாங்களோ அந்த இது இந்த கிளாத் தான். இது கரூர் காட்டன் கிளாத்துன்னு சொல்லுவோம். இது லைஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 to 15 years வரைக்குமே யூஸ் பண்ணலாம். இந்த எந்த டேமேஜ்னா கூட உங்களுக்கு 5 year கிளாத்துக்கு வாரண்டியாகவே பண்ணி கொடுப்போம். இது எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்குன்னா ஒரு இன்னரில் வந்து ஒரு காடா கிளாத்து கொடுத்து நம்ம பஞ்சை இந்த ஒவ்வொரு லைனுக்கும் காடா கிளாத் கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றும் பாக்ஸ் பாக்ஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பெட்டு லைஃப் வரும், பஞ்சு இதுலேருந்து இந்த பக்கம் நகர்ந்து குயிக்காக போகாமல் இருக்கும். அதுக்கு இந்த பாக்ஸை வந்து ஒரு இது மிஷினில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், ஒரு எண்டு பேக் சைடில். ஃப்ரண்டில் இருக்கிறத வந்து இந்த பஞ்சை ஒவ்வொரு பாக்ஸுக்கும் இந்த கிளாத்தை இழுத்து பிடிச்சி பஞ்சை ஃபில் பண்ணிக்கிட்டே டைட் எந்த அளவுக்கு வேணுமோ டைட் பண்ணி அந்த காடா கிளாத்தை பிடிச்சி தான் இப்படி கையிலேயே தைச்சிட்டு வருவாங்க. இந்த லைன் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ஹேண்ட் கிராஃப்ட் கையில் பண்ணுறது. அடியில் இந்த காடா கிளாத்தை ஸ்டிச் பண்ணிக்கிறது தான் மிஷின் ஒர்க்கு. இந்த சைடில் இந்த கிளாத்து இதெல்லாம் ஷேப் கொண்டு வரதெல்லாம் மிஷின் ஒர்க்கு. இப்போ ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் நம்ம எந்த அளவுக்கு டைட் வேணுமோ பஞ்சு ஃபில் பண்ணி கையிலேயே தைச்சிட்டு வருவாங்க. அந்த ஒர்க்கு தான் இவங்க பண்ணுறாங்க. இப்போ அந்த இது பாருங்கள் எப்படி தைக்கிறாங்கன்ட்டு, பஞ்சுலேருந்து எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் அந்த பியூர் இலவம் பஞ்சு. இது எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும், இது ஒரு சில்க் இது மாதிரியே இருக்கும், பட்டு இது மாதிரியே. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 60% இந்த பஞ்சில் உங்களுக்கு மெழுகு வேக்சின் கோட்டிங்காக தான் இருக்குது இந்த பஞ்சு. அது நேச்சுரலாகவே இதோட பண்பு அப்படி. நம்ம இது தண்ணி போட்டாலோ ஏதாச்சும் சடனாக தண்ணி இழுக்குது நினச்சி இது பண்ணால் கூட பெட்டு நனைஞ்சிருச்சுன்னா கூட அவ்வளோ அவ்வளோ குயிக்காக பஞ்சு தண்ணி இழுத்துக்காது. காட்டனாக இருந்தால் என்ன ஆகும்னா காட்டனை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் குயிக்காக. நம்ம கிளாத்து மாரி தண்ணியில் கிளாத்து நினச்சா தண்ணி அப்படி உறிஞ்சிக்கிதுலாம், அந்த மாதிரி இழுத்துக்கும். வெயிட் ஏறிடும் பெட்டு. நம்ம ஒரு கொஞ்சம் தண்ணி போட்டு எதாவது துடைக்காது விட்டோம்னாவே அந்த காட்டன் பஞ்சு வந்து இழுத்து வச்சுக்கும். அதனால் பெட்டு நமக்கு வெயிட் ஆகிரும், அது ட்ரை ஆகிறக்கே ரொம்ப லேட் ஆகும். இந்த பஞ்சு இலவம் பஞ்சு வந்து அப்படி இல்லைங்க. உங்களுக்கு தண்ணி பட்டுச்சுனாலும் மேலே தான் இருக்குமா ஒழிஞ்சு உள்ளே அப்சர்வ் பண்ணி அதை வெயிட்டு அதிகரிக்காது. இது லேசாக நம்ம கிளாத்தில் தான் அந்த ஈரம் இருக்கும். அதை கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணோம்னா ஃபேன்லேயோ இல்லை வெளியில் எடுத்து வச்சோம்னாவே ட்ரை ஆயிரும். ஆனால் பஞ்சு உள்ளே பெட்டுக்குள்ளே இறங்காது. கிளாத்து பார்த்திங்கன்னா கன்யூஸாக எதாவது வெட்டானால் மட்டும்தான் உங்களுக்கு கிளாத்து டேமேஜ் ஆகுமா வழியோ உங்களுக்கு இந்த கிளாத் தண்ணி படாமல் எதாவது நீட்டாக வச்சுருக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு 5 வருஷம்னா கூட கிளாத்து எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது, நீட்டாக இருக்கும்.
இதுதான் பியூர் இலவம் பஞ்சு. எந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இது வெயிட்டும் வராது. இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா இதே காட்டனில் பண்ணிங்கன்னா ஒரு 40 kg 45 kg போடணும். இது இலவம் பஞ்சாக இருந்தால் உங்களுக்கு பியூர் இலவம் பஞ்சாக இருந்தால் வெயிட் வராது. 25 kg தான் இதுக்கு போடுவோம். ஆனால் உங்களுக்கு டைட் அந்த அளவுக்கு டைட்னஸ் கிடைக்கும். இதோட சர்ஃபேஸ் ஏரியா வந்து உங்களுக்கு அதிகமாக பிடிக்காதுங்க, கம்மியாக தான் இருக்கும். அந்த வெயிட்டும் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும், வெயிட்லெஸ்ஸாகவே இருக்கும் பஞ்சு. உங்களுக்கு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வேணாலும் உங்களுக்கு இலவம் பஞ்சில் வேணும், எனக்கு மற்ற இதில் விட இலவம் பஞ்சு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பில்லோ உளுந்து, லாரி சீட்டு, சோஃபா செட்டு, இந்த குஷன் டைப்பு, இந்த மாதிரி எது வேணாலும் குழந்தைங்க பெட்டு எல்லாமே இலவம் பஞ்சில் பண்ணி கொடுப்போம். எப்படி நீங்கள் இதை வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா எங்களை வாட்ஸ்அப் மூலியமாகவோ இல்லை ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமு, எங்கள் வெப்சைட் இருக்குது www.kapokmattress.in இருக்குது, அதில் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி சொன்னால் நாங்கள் அதோட கிளாத்து உங்களுக்கு டிசைன் அனுப்பிச்சி விடுவோம். அதில் என்ன கலர்ஸு, அப்புறம் உங்கள் சைஸு, பெட்டா இல்லை குஷனா இல்லை சோபாவா எதோட வேணும்னு மெஷர்மெண்ட் மட்டும் எங்களுக்கு எடுத்துகிட்டு, இன்ச் மெஷர்மெண்ட்டு தான் நாங்கள் பண்ணுறது எல்லாமே. அந்த இன்ச் மெஷர்மெண்ட்டை சொல்லிவிட்டு கலரு சூஸ் பண்ணி லாங்கில் இருக்கிறீங்கன்னா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு கொரியர் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. எம்எஸ்எஸ்ஸு, கேபிஎன்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிடிசி, இந்த மாதிரி ஒரு டோர் டெலிவரியும் கூட பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு அதில் வேணுனாலும் பண்ணி கொடுத்துருவோம். மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 2 டேஸ்லேயே டெலிவரி கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவோம். ஆர்டர் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா சைஸு, கிளாத்தோட கலரு, அப்புறம் ஒரு அட்வான்ஸ் பேமெண்ட்டு, ஒரு டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி ஒரு 2000 மினிமம் இது மட்டும் பண்ணிட்டீங்கன்னா மற்றது எல்லாமே உங்களுக்கு டெலிவரிக்கு அப்புறம் நீங்கள் ப்ராடக்ட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் குவாலிட்டி பார்க்கலாம், எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு, ஏதாச்சும் பார்சலில் டேமேஜ் இருக்கா எல்லாமே செக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு திருப்தி ஆனதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் மீதி அமௌண்ட்டே நாங்கள் உங்கள்கிட்டருந்து வாங்குவோம். இனிஷியலாக அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். அதை நீங்கள் உங்களுக்கு எது விருப்பப்பட்டாலும் மேக்ஸிமம் கேஷ் ஆன் டெலிவரி மாரி வேணுனாலும் எங்கள் ஈரோடு ஏரியாவில் இருக்கிற நியர்பைனா கூட அங்கேயே வந்து கூட பார்த்து உங்கள் முன்னாடியே பண்ணி கொடுப்போம். அப்புறம் ஒரு 40-30 kilometer லொக்கேஷனில் இருக்கிறங்க மாதிரி இருந்தால் நாங்கள் உங்கள் முன்னாடியே பஞ்சு வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து பெட்டு இதை கிளாத்தை மட்டும் ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்லேயே கூட பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி சென்னையில் இருக்கோம், அதர் சைடில் இருக்கோன்னா நியர்பை சென்னைனா இங்கே கடையில் சாப்பிட சென்னை பிரான்ச்லேயே கூட வந்து பார்க்கலாம். அப்புறம் இங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும் சிட்டி சைடில் நேரில் கொண்டு வந்து பண்ணுறது டிராஃபிக் ப்ராப்ளமாக இருக்கிறனால அது மட்டும் பண்ண முடியறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு ஃப்யூச்சரில் அதுவும் கூட உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். உங்கள் வீட்டுக்கே கூட எடுத்துகிட்டு வந்து உங்கள் முன்னாடியே இங்கே சிட்டி சைடில் இருந்தாலும் பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் இப்போத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே குடோன்லேருந்து பண்ணி ஷாப்பில் கீழே தான் வச்சுருப்போம். நீங்கள் அதில் என்ன கலர் சப்போஸ் கலர் பிடிக்கலன்னா கூட நாங்கள் அங்கேருந்து மேனுஃபேக்சரிங் இதுலேருந்தே உங்களுக்கு என்ன கலர் கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். பாருங்களேன் உங்களுக்கு என்ன இது பிடிச்சிருந்தாலும் அந்த மாதிரி இது பண்ணலாம். எங்களோட பிரான்ச் பார்த்தீங்கன்னா ஈரோடு இங்கே சென்னை. உங்களுக்கு எந்த ஏரியாவில் வேணும், கோயம்புத்தூர் சரௌண்டிங் சேலம் அந்த மாதிரினா கூட நீங்கள் அந்த ஈரோடு இது காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை இங்கே சென்னை சரௌண்டிங் பக்கத்தில் இருக்கிறீங்கன்னா இருந்தால் இந்த பிரான்ச்சை காண்டாக்ட் பண்ணி எல்லா இதுவுமே பண்ணிக்கலாங்க.